என்னன்னு சொல்லு. அது அவர்களும் உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன வேணும் சொல்ற? முடியாதுயா? கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா, அதோ வரா அதோ வரா. சமயம் எத்தனை? ஒன்பது, பத்து, பதினொன்னு. இப்படி வாசிக்கிறீங்க? நீங்க இந்த பேரு ஓமனக்குட்டி யானை. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படி கோமனம் கட்டுறது? சும்மா நீங்க ஊரு கேரளா, நீங்க பேரு ஓமனக்குட்டி, நீங்க நயன்ற மோல் அல்ல. அதே என்ன? எதே நீங்க எல்லாம் கோட்டுக்காரரானோ? இல்ல, நாங்களாம் பொரியல்காரங்க. பச்சே, நாங்கள் இவர 24 ஹவர்ஸ் இவரதனே இருக்கும். உங்களுக்கு எந்த கெல்ப் வேணுமெங்கில் ஒரு குரல் கொடுத்தா மதி. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியா நட்டு நினப்பா? மோகன் லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க? பச்சே, நீங்கள் விழிச்சா ஞான் வரும். ஞான் வராதுடா, பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். மாயக்கண்ணன ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவில ஒரு கலவரமே வந்தாலும் வரும். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆடா பாவி, ஒரு ஃபிகர் வந்தோடனே ஆளைய மாறிட்டானுங்களே. ஏய், மாமூல் கேட்டா நக்கலா? பணம் கொடுக்க மாட்டியா நீ? தர முடியாதா? எங்க அண்ணன் வந்து சொல்லாம 10 காசு கூட தர முடியாதா? சார், என்ன சார் இது? ஒரு சின்ன பையனை போட்டு நாலஞ்சு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? சாப்பிட்டு இருக்கல்ல? போட, வந்துட்டான் திடீர் தலைமை. இனிமேல் எவ்வளவு நம்ம கை வச்சீங்க போன சொல்றேன். சார் வாங்க சார், நல்ல நீங்க வந்துட்டீங்க சார். பாருங்க சார், அந்த படம் அடிச்சு போய் கவலை.
சாயங்காலத்துக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாமூல் கொண்டு வரலன்னா உனக்கு அந்த ஹோட்டல்லே சமாதி கட்டுவேன். மச்சி வந்தா சாயங்காலம் பாக்கலாம். ரொம்ப வலிக்குதா? அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. ஏதோ கேட்டா கொடுத்து தொலை வேண்டியதானே, தேவையில்லாம ஒம்பு வச்சுக்கிறீங்களே. பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கு? அநியாயம் தேத்து கேட்டேன். அவனுக்கு பேர் பைத்தியக்காரனா? அடி வாங்குறதுக்கு நம்ம யாரும் பொறக்கலங்க. மாமூங்கிற பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கும் கப்பம் கட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தலைமையில இருக்கோம். அந்த அதிகாரம் பண்ணி நேரம் நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ணா இந்த சொற்பொழிவு கொஞ்சம் நிறுத்துக்கிறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு தான்ப்பா நல்லா இருக்கும், வாழ்க்கை ஒத்து வராது. அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும். பாரு, தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான். ஒரிஜினல் பிளட் பாப்பாவும். அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான். இந்த போராட்டம்னாவே ரத்தம் வரும். நம்ம போராடலனால ரத்தத்தை சிந்த வச்சிருவானு. அதை விட உரிமைக்காக போராடி ரத்தம் சிந்துறாங்கிற திருப்தி மனசுல இருக்கும்ல. எலும்பெல்லாம் பொடிப்படியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊர்காயம் போட முடியும். என்ன எலும்பு பொடிப்படியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? யோ, நீ எந்த ஊருக்காரையா? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால இருக்க. ஐ எம் விக்ரம். விஷ்வா. ஏய், விடுங்க அந்த நாய்க்குட்டிய. அந்த நாய்க்குட்டிய போய் என்னாச்சு? ஒரு நாய்க்குட்டியை கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை கஷ்டப்படுத்துறதுனால தாங்க முடியாது பிரதர். அதே மாதிரிதான் ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்துறதுனால தாங்க முடியாது. வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? என்னப்பா இது? என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டுருப்பா? சண்டை போட்டியா? ஏன் அவங்களை கண்ணாடி மாஸ்டர் கண்ணாடி மாஸ்டர் கிண்ணட் பண்ணிருக்கா? அதான் நான் சண்டை போட்டேன். ஐயோ என் செல்ல குட்டியே, நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல, தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அடையும் போக்கிரி பயல, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லிருக்கேன் சொல்லுங்கப்பா. கடைசி சொல்லுங்கப்பா. சொல்றேன், நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராவது தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கட மாமா, ஜெயந்தி, குமார், நல்ல ஞாபகம் வச்சிருக்கிய. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா, போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்க பாத்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பாத்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான். டாய், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினா. நீங்க காட்டி குடுத்தீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயி வெள்ளக்காரன் கூட சண்டை போடுவேன். வெள்ளக்காரங்கெல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்களை எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்களை எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. ஆ
வந்த ரெண்டு பேர் வந்தனே, ஒருத்த அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்த அந்த சோஷியல் வர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொண்டுடு. இல்லனே நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பார்க்க வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே. ஆயிரம் இல்ல 50,000 இருந்தாலும் விட்டுடுவேன். ஏன் அழகுன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுடா சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்ரம் கூட தகவல் பண்ணுவான். இப்படியே போனா சோப்ராஜுக்கு மரியாதை என்னென்ன ஆகுறது? இந்த சோப்ராஜ் யார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். I'll kill those bastards. சொல்லாம விட மாட்டேன். சோப்ராஜ், சோப்ராஜ், சோப்ராஜ் பிளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே. அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா இந்த பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவர் நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. லுக், இதுதானே உன் கனவு? இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்தில் வந்துடும். இந்த நேரத்துல நீ போய் கொலை கிலன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சுப்ராஜ், நான் சொல்றது கேளு பிளீஸ். அப்போ அவனுங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்பத்தைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே, ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும்.